ஹலோ கைஸ், நான் நவநீத். நமக்கு எவ்வளவு பெரிய டேலண்டா இருந்தாலும் லைஃப்ல வந்து அந்த டேலண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கிடைக்கணும். சான்ஸ் அப்படி கிடைச்சாலும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம டேலண்டை வெளிப்படுத்தி நம்ம கன்சிஸ்டண்டா நம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணி லைஃப்ல பெரிய நம்ம முயற்சி பண்ணணும். 2005 வருஷம் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு குறைவு நேர்ந்தது. ஸோ யாராவது வந்து நமக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே வருஷம் சேலஞ்சர் ட்ராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. அந்த டோர்னமெண்ட்ல கிரிக்கெட் கடவுளான சச்சின் டெண்டுல்கரை எதிர்த்து ஒரு 22 வயசு பையன் பால் போடுறான். அது யாரும் இல்ல, ஸ்ரீசாந்த் தான். அவன் போட்ட ஒரு பால்ல வந்து சச்சின் டெண்டுல்கரோட ஒரு விக்கெட் எடுத்துறான். ஹோல் நேஷனே வந்து திரும்பி பாக்குது அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த சீரீஸ்ல இவருக்கு வந்து மேன் ஆஃப் த சீரீஸ் வந்து கிடைக்குது ஸ்ரீசாந்துக்கு. இதுக்கப்புறம் நாட்டில் இருக்கிற கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க, நமக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நாடே கொண்டாடின இந்த ஸ்ரீசாந்த் இப்ப வந்து ஒரு பொலிட்டீஷியனா இருக்காரு. கிரிக்கெட் பிளேயர்ல இருந்து இப்ப வந்து பொலிட்டீஷியன் ஆயிருக்காரு. சோ இவருடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செஷன்ல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ லோக்கல் டோர்னமெண்டான சேலஞ்சர் டிராஃபில இவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து இவருக்கு இடம் கொடுக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒன்டே மேட்ச் வந்து ஆடுறதுக்கு வந்து இவர் ஒன்டே டீம் ஸ்குவாட்ல வந்து இடம் பெறாரு. யார் எதிர்த்து அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்காவை எதிர்த்து இவர் விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. அதுல வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு இவர் வந்து சான்ஸ் கிடைக்குது. சோ ஃபர்ஸ்ட் டிபேட் வந்து இங்கிலாந்து கூட விளையாடுறதுக்கு இவருக்கு 2007 வந்து இவருக்கு சான்ஸ் கிடைக்குது. சோ இதுக்கப்புறம் இவருடைய பிஹேவியர்ஸ் எல்லாம் வந்து ஃபீல்ட்ல வந்து ரொம்ப ஆக்ரோஷமானதா இருந்தது. சோ கிரவுண்ட்ல எதிரணியோட ரொம்ப ஆக்ரோஷமா வந்து இவர் விளையாடுறாரு. விளையாடுறத விட இவரோட பிஹேவியர்ஸ் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 2006 வருஷம் இந்தியன் டூர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கால அதுல நடந்த ஒரு மேட்ச்ல ஆம்லா அப்படிங்கிற ஒரு பேட்ஸ்மேனை வந்து அவுட் பண்ணிட்டு அவர்கிட்ட ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணதுக்காக இவருக்கு வந்து 30% வந்து ஃபைன் போடுறாங்க. இதுக்கப்புறம் 2007 வருஷம் இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்துல இவர் வந்து அதோட நாட்டோட கேப்டன் மைக்கேல் வாகன் கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணிட்டாரு. சோ அதுக்காக இவருக்கு வந்து 50% வந்து ஃபைன் பண்றாங்க. இதுக்கப்புறம் 2006 வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா எடுத்து விளையாடும் போது அதுல வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருப்பாரு நெல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபாஸ்ட் பவுலர் ஸ்ரீசாந்த் பேட் பிடிக்கும் போது இவருக்கு வந்து நெஞ்சுக்கே வந்து பால் போட்டிருக்காரு. சோ இதை பார்த்த கடுப்பான ஸ்ரீசாந்த் அவர் போட்ட ஒரு பால்ல வந்து சிக்ஸ் அடிச்சிடறாரு. சோ சிக்ஸ் அடிச்சதுக்கு அப்புறம் அவர் முன்னாடி பேட்டை தூக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடுறாரு. இந்த டான்ஸ் வந்து எல்லா மீடியாஸ்லயுமே ஒரு கான்ட்ரவர்சியாவே பேசப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் 2007 வருஷம் இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியால ஆண்ட்ரூ சைமன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயருக்கு எதிர்த்து அவருடைய விக்கெட் வந்து வீழ்த்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மூஞ்சி வீட்டுல போயிட்டு இவர் வந்து கிளாப் பண்ணி மிஸ் பிஹேவ் பண்ணியிருக்காரு. சோ இது வந்து ஒரு பெரிய வைரலாச்சு. இந்த வீடியோ ஒரு வைரலா வந்து யூடியூப்ல பரவிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து இவருடைய கரியர்ல வந்து ஒரு பிளாக் மார்க்காக தான் பார்க்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் 2008 வருஷம் ஐபிஎல்ல நடந்துட்டு இருந்த சீசன்ல ஹர்பஜன் சிங் கிட்ட இவர் ஏதோ ஒரு வம்பெடுத்து ஹர்பஜன் சிங் இவர் வந்து அடிச்சிட்டாரு. இதுக்காக வந்து ஸ்ரீசாந்த் வந்து அழுதாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வீடியோஸும் வந்து வைரலா வந்து சோசியல் மீடியாஸ்ல பரவிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் 2013 வருஷம் இவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ். எதுக்காக அப்படின்னு சொன்னா ஸ்பாட் பிக்சிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு பிளஸ் வந்து ஒரு 3 பிளேயர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணதோட நிக்காம இவர் வந்து கிரிக்கெட் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் லைஃப்ல இருந்து இவருக்கு வந்து பேன் பண்ணிட்டாங்க. இவர் வந்து எந்த மேட்ச் இந்த கேஸ் முடியாம எந்த மேட்ச்லயும் வந்து இவர் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. சோ 2013 வருஷம் இந்த மாதிரி இந்த அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இவர் வந்து பெயில வந்து வெளியே வந்துட்டாரு. சோ வெளியே வந்துட்டு இவர் கிரிக்கெட் விளையாட சான்ஸ் கிடைக்காம இவர் வந்து டிவி ஷோஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு. சோ டிவி ஷோஸ்னா டிவி ரியாலிட்டி ஷோஸ்ல வந்து டான்ஸ் ஷோல வந்து இவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு. அதுல வந்து மாதுரி தீட்சித் நடுவரா இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து 5வது வாரத்திலேயே வந்து இவர் வந்து எலிமினேட் ஆயிடுறாரு. சோ அங்கேயும் வந்து இவரோட அக்ரிஷன் காட்டுறாரு. அவங்க போட்டி நடந்து சொன்ன நடுவர்கள்கிட்ட எல்லாம் வந்து ஆர்குமெண்ட்ல வந்து ஈடுபடுறாரு. சோ வெளியே வந்துட்டு இவரால் இவருக்கு வந்து பேக் பெயின் இருக்கிறதாவும் அதனாலதான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கப்புறம் 2015 வருஷம் டெல்லி ஹைகோர்ட் வந்து இந்த இவரோட கேஸ எடுத்து வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இவரை வந்து வெளியே விட்டுறாங்க. இவர் வந்து ஒரு நிரபராதி, இவர் வந்து எந்த குற்றமும் வந்து செய்யல அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இவர் வந்து டோட்டலா ஃப்ரீ ஆயிடுறாரு. இப்ப வந்து இவர் கிரிக்கெட் விளையாடலாம். இப்ப வந்து இவருக்கு வந்து வயசு 32 வயசு. சோ இதுக்கப்புறம் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து இடம் கிடைக்கிறது ரொம்ப வந்து கஷ்டம். இதுக்கப்புறம் 2016 வருஷம் இவர் வந்து பிஜேபியில ஜாயின் ஆகிறாரு. பிஜேபியில ஜாயின் ஆனது இல்லாம அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாரு. இதுக்கப்புறம் இவர் வந்து எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சோ அங்கேயும் வந்து இவர் தோத்துறாரு. சோ இப்பவும் வந்து இவர் அரசியல்வாதியா தான் இருக்காரு. சோ இதுதான் வந்து ஸ்ரீசாந்தோட லைஃப் டைம் கரியர் ஃபுல்லா வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் தான் வந்து இவர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதாவது நமக்கு என்னதான் ஒரு டேலண்ட் வந்து கொடுத்தாலும் நம்ம கோபம் ஆகட்டும், நம்ம ஆக்ரோஷம் ஆகட்டும், காட்ட வேண்டிய டைரக்ஷன்ல தான் காட்டணும். காட்ட வேண்டிய டைரக்ஷன்ல காட்டாம அது வந்து தவறா யூஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி தான் லைஃபே வந்து சின்ன பண்ணுமாயிரும். சோ கண்டிப்பா இந்த செஷன் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் செஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்ரீசாந்த பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல நெக்ஸ்ட் டாபிக்ல பேசலாம். சோ அண்டில் தென், பை.